இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் கடைன்னு நந்தினி நீ கூட்டிட்டு வந்தில்ல, அந்த பேர் எனக்கு சொல்ல தெரியாது, அதனால வந்து இது வந்து ஆர்கானிக் கடை. ஆர்கானிக் கடை நேச்சர் பீட்ஸ். ஆமா, நேச்சர் பீட்ஸ். சரி, ஓணத்துக்காக, ஓண ஸ்பெஷலுக்காக இங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி நிறைய திங்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய திங்ஸ், நிறைய பொருள் எல்லாமே இருக்குங்க. பாருங்க பூவெல்லாம் பாருங்க, உங்களுக்கு தேவை வேணும் பூவெல்லாம் இருக்கு. இன்னும் பூ வருமா? வரும், இன்னும் பூ வரும். நமக்கு பானை எல்லாம் தேவைன்னா வாங்கிக்கலாம். மூடியோட இருக்கு, மூடியோட இருக்கு, பானை இருக்கு, இட்லி பானை இருக்கு, குக்கர் இருக்கு, மண் பாத்திரங்கள் இருக்கு மூடியோட. இது இதுக்குள்ள மூடி தானே, இன்னும் வாங்கிக்கலாம். மண் பாத்திரத்துல தான் இப்போ எல்லாம் சமைக்க சொல்லியிருக்காங்க, அதனால வேணுங்கிறவங்க வந்து வாங்கிங்க. இது வந்து இருப்பு சட்டி, இருப்பு எண்ணெய் சட்டி வேணும்னா வாங்கிக்கலாம். நல்லா வெயிட்டாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக வாங்கிக்கலாம். இப்போ தான் இரும்பு மண் பாத்திரத்தில் தான் சமைக்க சொல்லியிருக்காங்க, வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாங்க. ஆமாம், பொரியல் செய்யலாம், கீரை செய்யலாம், கொஞ்சமாக குழம்பு வைக்க, கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம். பூத்தொட்டி மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வருது அந்த மாதிரி தான். ரெண்டா கேரளா சட்டி, கேரளா சட்டி நல்லா இருக்கு. ஜாடி இருக்கு பாருங்க, அழகழகு ஜாடி. ஆமாம், இதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் உள்ள ஜாடி. இதெல்லாம் நம்ம ஃப்ளவர், ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். தண்ணியும், தண்ணியும் ஊற்றினா அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு, அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது. ஆமாம், ரொம்ப பயபத்திரமாக பண்ணணும், பயம் நெஞ்சில் பயம் இருந்தால் இதை வச்சுக்கலாம். ஆமா, பயத்தோட தான் செய்யும். தடாபுடான சில்வர் ஏன மாதிரி உருட்ட முடியாது, உருட்ட முடியாது. அப்புறம் இதுலயே கலர் இருக்கு பாருங்க, இது வந்து மரக்கலர், மரக்கலர் மாதிரி இருக்குல்ல, கலர் அழகா இருக்கு. இடிக்கல்ல இந்த இருக்கு, எப்படி இடிப்பீங்க? எப்படி இருக்குவோம், இஞ்சி பூண்டு ரசத்துக்கு, சுக்கு சுக்கு சித்தரத்தை. ஆர்கானிக் கடைங்கிறதுனால எல்லாமே எல்லாமே நல்ல பழைய காலத்து இந்த இதெல்லாம் காலத்தெல்லாம் இருக்கு. செடி வேணும்னா இருக்கு, பூச்செடி, பூச்செடி எல்லாமே இருக்கு. சரி, இப்போ ஓணத்துக்காக வந்திருக்கோம். ஓணத்துக்காக மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஆர்கானிக், எல்லா பொருளும் சத்தான பொருள் எல்லாமே இருக்குங்க. அந்த நாட்டு சத்யா சாப்பாட்டுக்கு, ஆமாம் சத்யா சாப்பாட்டுக்கு எல்லா பொருளும் இருக்குது. வந்து வாங்க, வாங்க வாங்கிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேப்பீங்க, வாங்க இந்த காய்கறியெல்லாம் காட்டுறேன் வாங்க. ஓகே வாங்க, வண்டி வேகமாக உள்ளே போயிடுச்சு. ஆமாம், அந்த காய்கறி பார்த்துக்கோங்களேன். ஆமாம், இங்கே தான் வாங்குவோம் நாங்கள் காய்கறியெல்லாம். தம்பி வரும்போது, ஆஃபீஸ் விட்டு வரும்போது இங்கே வாங்கிட்டு வந்துடுவோம்ப்பா. இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கு தான், மருந்து போடாத பீன்ஸ். அது பீன்ஸு, அப்புறம் வந்து இது வந்து பலாங்காய், குழம்பு வைக்கலாம், வரி குழம்பு மாதிரி வைக்கலாம், அது சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய், வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், ஆரோக்கியமானது. இந்த மாதிரி காய்கறி வாங்கி சாப்பிடுங்க, டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. ஆமாம், இதான் இருக்கு பாரு, போவக்கா, எப்படி இருக்கு, நல்லா பிஞ்சு அறியும் போது நெச்சுக்கு நெச்சுக்குன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். பாவக்காய் ஓணம் பண்டிகைக்கு சாப்பாடு செய்வோம், அதில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நல்லா சத்தான காய்கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் மருந்து போடாது, மருந்து போடாது. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு இதுதான் விரும்பி சாப்பிடுறது. எப்படி மருந்து போடாதுன்னு நம்ம எப்படி நம்புறது? நம்ம மருந்து போடாதுன்னு டெஸ்ட் பண்ணி தானே வருது. நம்ம ஊரில் வந்து வாங்கிக்கும் அது வேணாலும். இங்கே வந்து டெஸ்ட் பண்ணாமல் வர முடியாது இல்லை, கடையை வைக்க முடியாது, கடை வைக்க முடியாது. கேரட்டெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது மருந்து போட்டதா போடாதான்னு. இது வந்து மருந்து போடாது, ஓகேவா? இது வந்து வெள்ளை பூசணி, இது பூசணிக்காய், இது மருந்து போடாதது தான். இதில் வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அவியல் பொரியல் சாம்பார் எல்லாத்துக்குமே போடலாம். எல்லாத்துக்கும் உகந்த காய் இது தான், உடம்பு இளைக்கிறதுக்கு. குண்டா உள்ளவங்க உடம்பு இளைக்கணும்னா டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சரியா? இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. காய்க்கெல்லாம் அரசன், இது காய்கறிக்கு வந்து இது அரசன். இது வந்து மெலிஞ்சு போயிருக்கிறவங்க அதை சாப்பிட்டா குண்டு போடும். அப்ப பாருங்க, இது வந்து, இது வந்து உடம்பு இளைக்க, இது வந்து வெயிட் போட, சூப்பர். குண்டு சுரக்கா, இது வந்து பார்த்ததும் பூச்சணிக்காய் மாதிரியா, இது சுரக்கா குழந்தை மாதிரி,
இது வந்து இது இது மருந்து போடாதான் இது எல்லாமே இங்க மருந்து போடாதான் இது காய் விதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம் இது வந்து எதுமே நிக்க எல்லா காயிலயுமே வந்து விதையெல்லாம் நிக்கணும்னு அவசியம் கிடையாது விதையோட சாப்பிடலாம் விதை தோல் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் நம்ம எல்லா விதை தோல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டு வெறும் சக்கையை தான் சாப்பிடுவோம் இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் மருந்து அடிச்சிடறோம் இதுல ரெண்டு வகை இருக்குல்ல எத்தனையோ வகை இருக்கு ஆனா ரெண்டு தான் எனக்கு தெரியும் ஊருக்கா போட கேட்டீங்களே பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு 2 இன்ச்சு காலையில வெறும் வயித்துல ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா பூச்சி எல்லாம் இருக்காது வயித்துல பூச்சி இருக்காது 5 நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னு வச்சுங்களேன் பூச்சி வயித்துல உள்ள பூச்சி எல்லாம் வந்துடும் வெங்காயம்லாம் இருக்கு எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு வாங்கிக்கலாம் கேரளாவில் இருக்கும்போது மீன் குழம்புக்கு போடுவோம் தெரியுமா மீன் குழம்புல அப்படியே போடுவாங்க அப்படி ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் இது பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது போய் ஏத்து வீட்டில் போய் பறிச்சுட்டு வரோம் நிறைய வாழைப்பழங்கள் வரும் எல்லாமே நல்ல குளம் கனிஞ்சு இருக்கு கனிஞ்ச பழத்தை வாங்கிட்டு போய் நம்ம வந்து பஞ்சாமிரதம் போட்டு சாப்பிடலாம் வாழைப்பழம் பேடா போட்டு சாப்பிடலாம் இல்லையா வாழைப்பழம் பேடா தேங்காய் தறி போட்டு மல்லாவட்டை இடிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு வேளை உணவு இது என்ன தெரியுது உங்களுக்கு இதுதாங்க வாழைப்பூ வாழைப்பூ இதை நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டோமா அப்பெல்லாம் வந்து ஒடிச்சு ஒடிச்சு கீழே தான் போடுவோம் இப்போதான் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் என்ன அப்படிங்கிறதுனா ஆமாம் நிறைய அந்த வாழைப்பூ கூட்டு பொரியல் சூப்பு எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்க அப்புறம் வந்து வெள்ளை பிஞ்சிருக்கு உங்கள் ஃபேவரெட் ஆமாம் இது என்னோட இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு டெய்லி நைட்டில் 2 வெள்ளை பிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன் அதனால் வந்து இதெல்லாம் வாங்கி நல்லா ஆர்கானிக் உள்ளது வாங்கி சாப்பிடுங்க மருந்து போட்டது வேற இது வேற இதை சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப சத்து நல்லாயிருக்கும் இது வந்து காராக்கரணை காராக்கரணை நல்லா உப்பு போட்டு அலசிட்டு நல்லா வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பரங்கிக்காய் பரங்கியா இது இது பரங்கி நான் சொரக்கானே இருக்கேன் இது பரங்கி மஞ்சள் மஞ்சள் பரங்கிக்காய் இது இது அரிஞ்சோம்னா உள்ள சேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் எண்ணி பாருங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து அவங்களே போடுற ஊறுகாய் நல்லா இருக்குமா எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காய் திருவண தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாம் அப்படியே வந்து வேலை இப்போ சீக்கிரமாக வேணுமா அப்படியே வந்து ஒரு டப்பா வாங்கிட்டு போய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் வந்து அடிச்சுக்க சூப்பராக இருக்கும் நாட்டு முருங்கைக்காய் நல்லா சாம்பாருக்கு நல்லா வாசனையாக இருக்கும் வந்து வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லணும் நீங்கள் இந்த கத்திரிக்காய் தான் நாங்கள் சமைச்சோம் போட்டு காட்டினோமா இது பாருங்கள் இங்கே தான் வாங்குகிறோம் நாங்கள் கத்திரிக்காய் வந்து பார்த்தா அறியும் போது விதை இருக்கும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பிஞ்சியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுதான் ராமர் கத்திரிக்காய் நாங்கள் சொல்லுவோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராமர் கத்திரிக்காய் இது குண்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் 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 குண்டு கத்திரிக்காய்னு பாட்டு இருக்கு தெரியுமா பையன் வந்து இங்க தான்ப்பா வாங்குவான் அள்ளிட்டு வரும் சரி அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி எங்க கிடைக்குதோ பார்த்து சாப்பிடுங்க 10 காசு கூட போனாலும் பரவாயில்ல வாங்கி சாப்பிடுங்க மாத்திரை இல்லாம நம்ம வாழலாம் உள்ள சுரக்காவை காட்டினா அது வேற இல்ல இது வேற நீட்டு சுரக்காய் அது இருக்குல்ல இது வாழைக்காய் வாழைக்காய் ஆமா நேந்திரங்காய் தான் நாளைக்கு எல்லாரும் வந்து இங்க வாங்கிட்டு போங்க ஓணத்துக்கு ஓணத்துக்கு ஆமா சூப்பர்
இது வந்து பீக்கங்கா சாம்பார் வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் சட்னி பண்ணலாம் சட்னி செம்மையா இருக்கும் பசங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூடன்னு கேட்டு வாங்கி சாப்பிடும் தோல் சீவ சார் தேவையில்லை அப்படியே போட்டு இந்த வரும்பை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு அப்படியே போட்டு சட்னிக்கு அரைக்கலாம் அரைச்சி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நல்லா இருக்கும் எண்ணெய் இருக்கு நெய் இருக்கு இது இஞ்சியே தயார் பண்ணுறது வேணுங்கிற நீங்கள் வந்து வாங்குங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு பத்து காசு கூட இருக்குன்னா அந்த பொருள் வந்து தரமான பொருள் அவ்வளோதான் இது தேங்காய் எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் இது வந்து கடுகெண்ணெயா கடுகெண்ணெய் கடுகெண்ணையும் எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லாமே இருக்கு எல்லா ஆயிலுமே இருக்கு கடலெண்ணெய் இருக்கு நல்லெண்ணெய் இருக்கு கடுகெண்ணெய் இருக்கு நமக்கு தேவை நெய் இருக்கு எது வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது என்னது ஸ்வீட்டு ஸ்வீட் ஐட்டமும் இருக்கு ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்ப்பா இது ஓணத்துக்காக எல்லா சிப்ஸும் இருக்கு இது வந்து என்ன சிப்ஸ் இது நேந்திரம் சிப்ஸ் இலையில வைக்கிறாங்கல்ல ஆமாம் இது இலையில வைக்கிற சிப்ஸ் இது நல்லா இருக்கு இது வந்து சக்கரை ஸ்வீட்டு ஸ்வீட்டு இது வந்து பீனட்டு பட்டர் ஆர்கானிக்கு பீனட் பட்டர் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்றோம் சாலடுக்கு சாலடுக்கு முக்கியமானது அதுதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் மகேந்திரனும் சாப்பிட்றோம்னா என் பையன் இது என்ன ஆளி விதையா ஆமாம் இது ஆளி விதை ஆளி விதை உடச்ச அரிசி கஞ்சிக்கு வந்து சக்குன்னு வேணுமா வாங்கி அப்படியே பாக்கெட்டை நறுக்கி எண்ணெயில் கொட்டி கொதிக்க வைக்க வேண்டியதான் இந்த பாஸ்மதி அரிசி தீட்டாத அரிசி ஆமாம் இது இருக்கு பாருங்க என்னான பொருள் உங்களுக்கு சத்தான பொருள் வேணுமோ அந்த கடைக்கு வாங்க வாங்குங்க நல்லா சத்தா சமைச்சு சாப்பிடுங்க கருப்பு கவுனி இதான் கருப்பு கவுனி இந்த வருங்க எப்படி இப்படி டைட்டா இருக்கு பாருங்க காத்து போகாம பேக் பண்ணிருக்காங்க அப்படினா வீணா போகாது அரிசி வீணா போகாது நல்லா இருக்கு அதெல்லாம் வருஷ கணக்குல இருக்குது பா ரெட் ரைஸ் சகப்பரிசி சகப்பரிசி Black ரைஸ் கருப்பரிசி சகப்பரிசி கருப்பரிசி எல்லாம் வாங்கி வந்துருமா இது அதேதான் ப்ரவுன் அரிசி அதுலயே ப்ரவுன் அரிசி இது எல்லாமே அந்த அரிசி அதே அரிசி தான் இது என்னது உருண்டை வெல்லம் உருண்டை வெல்லம் உருண்டை வெல்லம் இது நாங்கள் சாப்பிட்டது இல்லைப்பா தேங்காய் சக்கரையும் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இந்த பாருங்க இது வந்து கருப்பரிசி அவள் பாரம்பரிய அரிசியிலேயே வந்து அவள் இல்லாமல் கேழ்வரகுல அவள் இருக்கு கம்புல இருக்கு தினையில இருக்கு எல்லாத்துலேயுமே அவள் இருக்குப்பா இது வந்து கேழ்வரகு அவள் சிகப்பரிசி அவள் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஊற டைம் எடுக்கும் ஒரு 20 நிமிஷம் ஊறணும் வினிகரா ஆப்பிள் ஆப்பிள் எடுக்கிற வினிகர் உடம்பு இளைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் செரிமானத்துக்குலாம் இது ஆர்கானிக் ஆர்கானிக் வாங்கி சாப்பிடுங்க இதை உடம்பு இளைக்கணுங்கிறவங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் நம்ம ஐட்டம்ப்பா ராகி சேமியா இது வந்து அரிசி சேமியா இது சாதா சேமியா இதெல்லாம் வாங்கிக்கலாம் இதை பாருங்க எப்படி இருக்குண்ணே தரமானதாக இருக்குல்ல அவ்வளோ பொடி இதுதான் சாப்பிட்றாங்க மகி இது 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 வாங்கிட்டு வந்தது இந்த பொடி தானே வாங்கிட்டு வந்து இது வந்து நம்ம காப்பரிசி மாதிரி இருக்குது எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் காப்பரிசி மாதிரி நல்லா இருக்கு தேங்காய் தறிவு போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கு சத்து மாவு எல்லா தானியங்களும் போட்டு அரைச்சது சத்துக்கு ராகி மாவு கம்பு மாவு எல்லாம் இருக்கு எல்லாம் சப்பாத்தி போட்டுக்கலாம் ராகி அடை போட்டுக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் என்னென்ன வேணுமோ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாமும் கலந்து சுட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தாக நல்லாயிருக்கும் என்னது சப்பாத்தி மில்லட் சப்பாத்தி மில்லட்டு சப்பாத்தி எல்லா சப்பாத்தி மாவு பாருங்க எல்லா பொருளும் கலந்தது நல்லா இருக்கு ஓணத்துக்கு கோலம் போடுறதுக்கு இங்க வந்து பூ வேணும்னா வாங்கிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நாளைக்கு நிறைய வருதான் வந்து வாங்குங்க இது வந்து ஆரஞ்சு இது வந்து மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
மஞ்சத்தூள் மிளகா தூள் தனி மிளகா தூள் இது வந்து மல்லித்தூள் இது வந்து பச்சை பட்டாணி இது வந்து இது காராமணி வெள்ளை காராமணி இது வந்து உடைச்ச பச்சை பயிறு இதெல்லாம் உடைச்சது இது உடைக்காது முழுசு இது சோயாவா ஆமாம் சோயா சோயா சாமி போட்டோம் மேலே வந்து கிருஷ்ணர் போட்டோ ஆமாம் கிருஷ்ணர் கீழே வந்து நாராயணர் தான் சத்யநாராயணர் இல்லை ஒரு நாராயணர் தான் அந்த கண்ணாடி மயில் கண்ணாடி இது வந்து ராஜாக்கள்லாம் வச்சுக்கிறது தான் அது இந்த காலத்தில் அதான் எங்கள் ராணிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் வாங்கிக்கும் நீர் மாத்துறதுக்கு தண்ணி குலதெய்வத்துக்கு தண்ணி வச்சு பூஜை பண்ணுறவங்களும் வாங்கிக்கலாம் விளக்கு பூஜைக்கு உள்ள ஜாமான் பூரா இருக்குவா அப்புறம் வந்து இது எடுத்துக்கலாம் சாமிக்கு வைக்கிறேன் தாம்பரம் தாம்பரம் ஓணத்துக்குலாம் வச்சு ஓணத்துக்கு எல்லாமே கரு கருகர்னு முடி வளர்றதுக்காக எல்லா பொருளும் வச்சுருக்காங்க பாருங்க வெட்டி வேறு அதில் உள்ள ஆவாரம் பூ இன்னும் அதுக்குள்ளே மூலிகை பூரா அதில் இருக்குது தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்க வேண்டியதான் பச்சை ஊற்றிக்கலாம் இதை போட்டு காய்ச்சும் ஊற்றி வச்சுக்கலாம் அது இது பச்சை ஊற்றுறது தான் நல்லது ஊற நல்லாயிருக்கும் கிளாஸ் பாருங்க ஜக்கு அழகாக இருக்குது ஆனால் பத்திரமா வச்சுக்கணும் பசங்க நம்மளே வந்து இது பண்ணோம் அழகாக வச்சுக்கணும் அழகுக்கு தான் அது அழகாக இருக்கும் டேபிளில் வச்சோன்னு வச்சுக்கேன் செம்மையாக இருக்கும் எல்லா பொருளும் இருக்குது செடி கொடி எல்லாமே இருக்குது செடி வேணுங்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் அழகாக பூச்செடி அழகழகாக போத்துக்கிட்டு இருக்கு பாருங்க வாங்க எவ்வளோ பெரிய துளசி செடி இருக்குது இதில் பெரிய மரம் வைக்கலாம் இல்லையா இதா பாருங்க சோப்பு இருக்கு பாருங்க எல்லாம் ஆர்கானிக் சோப்பு தான் பீட்ரூட்டு கத்தாழை இது வந்து தேங்காய் வெண்ணிலாம் நிறைய ஃப்ளேவர்ல இருக்கு வந்து வாங்குங்க உடம்புக்கு வந்து எந்த இதுவும் வராது இதெல்லாம் சோப்பு தான் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது கெமிக்கல் கலக்காதது எல்லாம் வந்து ஆர்கானிக்கு தான் வந்துட்டோம் வாங்க வந்து திரும்பி இந்த இடத்துக்கே வாங்க பொருள் உள்ள வாங்குங்க சந்தோஷமா இருங்க இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜபார் பாய் கடைக்கு பக்கத்துல இருக்கு ஸ்ட்ரீட் அது எனக்கு சொல்லுங்க எனக்கு வராது அது நீ சொல்லுங்க அல்கி சைஸ்ல தமாஸ்க ஸ்ட்ரீட்ல இருக்கு பூவெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு வருது நாளைக்கும் வருது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வேணா எல்லா ஜாமானும் இங்கே இருக்கு இங்க வந்து வாங்குங்க இதை வாங்கி சந்தோஷமா ஓணம் பண்டிகையை கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்களோட வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் பாய்